ஹாய் லனர்ஸ், இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதை ஒரு சீரீஸா நான் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்னு சொல்றாங்க. பட் அது அவ்வளோ டஃப்பான சப்ஜெக்ட் இல்லை, ரொம்பவும் ஈஸியான சப்ஜெக்ட்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சீரீஸ் பண்றோம். இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். மெக்கானிக்ஸ்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், த ஸ்டடி ஆஃப் மோஷன் தான் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ளூயிடோட மோஷனை பத்தி படிக்கிறத தான் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வரும், எதுடா ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம ஃப்ளூயிடுக்கு ஆப்போசிட் வந்து சாலிட். ஓகே, இப்போ ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்த்துருவோம். அதாவது இந்த உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் அதால தானா மூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை வந்து நம்ம வந்து ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். எ மெட்டீரியல் விச் கேன் ஃப்ளோ, அதை வந்து நம்ம ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃப்ளூயிட் கேட்டகரியில பாத்தீங்கன்னா லிக்விடும் கேஸும் வருது. இப்போ வந்து கேஸ்ன்னு நான் சொன்னோடனே கேஸும் ஃப்ளூயிடா நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். ஆமா, கேஸாலையும் வந்து அது எதுவுமே பண்ணாமே இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதால வந்து போக முடியும். ஓகேவா, இந்த ஃப்ளூயிட் பத்தின மோஷனை படிக்கிறது தான் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சொல்லுவோம். இதுல வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சொல்லிட்டேன். மெக்கானிக்ஸ்ல ரெண்டு பிரான்ச் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்னா என்னன்னா ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கிறத பத்தி பார்க்க போறோம். ஆனா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் வந்து அவ்வளவா வந்து எந்த இடத்துலயும் வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை, ஒரு கன்சிடரபிள் லெவல்ல தான் யூஸ் பண்றோம், ரொம்ப ரொம்ப கம்மியான லெவல்ல தான். பட் அதனால வந்து நம்ம ஃப்ளூயிட் டைனமிக்ஸுக்கு போயிடுவோம். ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன் வருது, ஃப்ளூயிட் கைனெடிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ். இதெல்லாம் பத்தி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தர்றதுக்கு தான் இது. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னா என்ன, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா என்ன, அந்த ஒரு இன்ட்ரோ தர்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இதால வந்து எனக்கு என்ன யூஸ், இதை இந்த சப்ஜெக்டை படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இதுதான் டவுட்டு. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸால என்னால் என்ன பண்ணிட முடியும், என்னால் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு. ஃப்ளூயிட் டைனமிக்ஸால ஃபர்ஸ்ட் இருந்ததுக்காவது பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸை வந்து என்ன சொல்றது, அதோட தேவை ரொம்ப கம்மியா இருந்தது. பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இல்லைன்னா, அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற வீட்டில் யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் ஒரு பொருளை கூட நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கும். உதாரணத்துக்கு வாட்டர் ஹீட்டர் எடுத்துக்கிறோம், டேங்க் அதாவது மோட்டர்லேருந்து வாட்டர் பாஸ் ஆகிட்டு டேங்குக்கு போகிற பிரின்சிபல் எடுத்துப்போம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறமா பார்த்தீங்கன்னா சீவேஜ் சிஸ்டம், அப்புறமா வாட்டர் டீசாலினேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் தான் நம்ம பிடிக்கும். இதெல்லாம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறமா டிஃப்ரெண்ட் புது புது ஃப்ளூயிடை கண்டுபிடிக்கிறது மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் தான் நம்ம படிப்போம். அதனால இது வந்து முக்கியமான எக்ஸாம்பிளை விட்டோம் பார்த்தீங்களா, நம்மளோட இன்ஜின் அதாவது பைக் இன்ஜின். இந்த வீடியோ வந்து நான் 2021 வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் வந்துருச்சு. எலக்ட்ரிக் வெஹிக்கல் வந்தா கூட நம்மளுக்கு வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கணுமா? ஏன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா நம்ம வந்து வெறும் கேஸ் இன்ஜின்னு அப்புறமா வந்து பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் தான் இருக்கும். எலக்ட்ரிக் இன்ஜின் தான், அதாவது எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் தான் வந்துருச்சுல, அப்புறமா எதுக்கு நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கணும்னா இல்லை, அதில் யூஸ் பண்ணுற கூலண்ட் ஆயில் வரைக்கும் கீருக்கு நடுவில் ஊற்றுற கூலண்ட் ஆயிலில் கூட நம்மளோட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வேலை செய்யுது. ஓகே, உங்களுக்கு வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆப்டான இன்ட்ரோவாக இருக்கும் ஃப்ளூயிட் டைனமிக்ஸுக்கு, அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸுக்கு. சீரியஸில் சந்திப்போம்.